இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அந்த 3 சட்டமன்றங்களை ஏக காலத்தில் கலையுங்கள். பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியின் கீழ் உள்ள ஸ்லாங்கூர், பினாங்கு மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய 3 மாநிலங்களின் சட்டமன்றங்களை நாட்டின் 15வது பொது தேர்தலுடன் ஏக காலத்தில் கலைக்குமாறு ஜாசிகா சட்டப்பிரிவு தலைவர் ராம் கர்பால் இன்று அறிவுறுத்தினார். இந்த 15வது பொது தேர்தலை விரைந்து நடத்துவதற்கு புத்ராஜயா அவசரப்பட்டு கட்டாயப்படுத்திய போதிலும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனி தேர்தல்கள் நடத்தப்பட்டால் அவை மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று புக்கிட் குளுக்கோர் எம்பியுமான ராம் கர்பால் வலியுறுத்தினார். தனது சுயநலத்திற்காக தவணை காலத்திற்கு முன்னதாகவே பொது தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த போதிலும் பக்கத்தான் ஹரப்பானின் 3 அரசாங்கங்கள் ஏக காலத்தில் சட்டமன்றங்களை கலைப்பதுதான் சால சிறந்தது என்று ராம் கர்பால் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 15வது பொது தேர்தல் நடத்தப்படுவது திட்டவட்டமான ஒன்றாகும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவதற்கு சில மாநிலங்கள் மறுத்துவிட்ட போதிலும் பொது தேர்தல் நடத்தப்படுவது தீர்க்கமான ஒன்றாகும் என்றும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே வேளையில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தாங்கள் விரும்புகின்ற ஒரு காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு முழு உரிமை பெற்றுள்ளன என்றும் பிரதமர் விளக்கினார். மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷாவை கடந்த அக்டோபர் 11 தேதி சந்தித்த தாம் ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தை கலைக்க கோரும் எவ்வித கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை என்பதை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமருடின் ஷாரி ஒப்புக்கொண்டுள்ளார். ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பரிசீலனையில் எடுத்துக்கொண்ட சுல்தான் ஷராஃபுடீன் திட்டமிடப்பட்டிருக்கும் அனைத்து மேம்பாட்டு திட்டங்களும் மாநில மக்கள் பயன்பெறும் வகையில் தொடரப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதையும் அமருடின் சாரி விளக்கினார். சட்டமன்ற கலைப்பு விவகாரம் தொடர்பில் முரண்பாடான தகவல்கள் வெளிவந்த நிலையில் ஸ்லாங்கூர் சுல்தான் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையை தொடர்ந்து மந்திரி பிசார் இந்த விளக்கத்தை தந்துள்ளார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்லாயாங் கேபிட்டல் ஸ்லாயாங் ஹாலில் அக்டோபர் 13 தேதி முதல் 16 தேதி வரை மாபெரும் பிரியாணி பஜார் விற்பனை பெருவிழா நடைபெற்று வருகிறது. தீபாவளி திருநாளுக்கான அனைத்து வகையான பொருட்களும் விற்பனை செய்யப்படும் இந்த மாபெரும் விற்பனை பெருவிழாவிற்கு முத்தாய்ப்பு வைக்கும் வகையில் நாளை அக்டோபர் 15 தேதி 2 மணிக்கு KTS ஸ்டுடியோ ஏற்பாட்டில் 3 வகையான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளதாக அந்நிறுவனத்தின் நிறுவனர் தமிழ் செல்வன் தெரிவித்துள்ளார். புள்ளிங்கோ டான்ஸ் போட்டி, அல்டிமேட் MC போட்டி ஃபினாலே மற்றும் ரெக்ககட்டி பரக்குஸ் பாடல் வெளியீட்டு விழா ஆகிய 3 நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. புள்ளிங்கோ டான்ஸ் போட்டியில் ஜோடி வெர்சஸ் ஜோடி இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இதில் 7 குழுவினர் பங்கு கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தி வெற்றி பெறவிருக்கின்றனர். அடுத்தது அல்டிமேட் MC போட்டி ஃபினாலே நடைபெறுகிறது. இதில் 3 போட்டியாளர்களான DJ இலா, MC விசி மற்றும் தனிஷ் ஆகியோர் இறுதிச் சுற்றில் பங்கு கொள்கின்றனர் என்று தமிழ் செல்வன் குறிப்பிட்டார். 3வது அங்கமாக KTS ஸ்டுடியோ ஏற்பாட்டில் ரெக்ககட்டி பரக்குஸ் பாடல் வெளியீட்டு விழா நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்விற்கு நீதிபதிகளாக நடிகர் அகோ, நடிகை பானுமதி மற்றும் நடன மாஸ்டரும் மாடல் அழகருமான விக்ரம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களை தேர்வு செய்யவிருக்கின்றனர் என்று தமிழ் செல்வன் தெரிவித்தார். ஸ்லாயாங் கேபிட்டல் ஸ்லாயாங் ஹாலில் தீபாவளி பஜாரில் நாளை அக்டோபர் 15 தேதி 2 மணிக்கு மேல் நடைபெறும் இந்த மாபெரும் இலவச நிகழ்வுகளில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி தமிழ்ச்செல்வன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
சரவா மாநிலத்தில் புறநகர் பகுதிகளில் 369 பள்ளிகளுக்கு சோலார் ஹைபிரிட் மின்சார திட்டத்தில் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் நஜீபுன் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சூர் அத்தண்டனையை எதிர்த்து புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தம்முடைய தண்டனையும் 97 கோடி வெள்ளி அபராதமும் ரத்து செய்யப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி ரோஸ்மா மன்சூர் தமது மேல் முறையீட்டு மனுவில் 127 காரணங்களை முன்வைத்துள்ளார். வரும் 15வது பொதுத் தேர்தலில் தாம் போட்டியிடுவது குறித்து இன்னும் தீர்க்கமாக தெரியவில்லை என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். எனினும் பொதுத் தேர்தலில் தமக்கு சீட் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது குறித்து அம்னோ தலைமைத்துவத்திடமே விட்டுவிடுவதாக ரெம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரி குறிப்பிட்டுள்ளார். அம்னோவுடன் தங்களின் அரசியல் துண்டிப்பை ஏற்படுத்திக் கொண்டதற்கான காரணத்தை பாஸ் கட்சி தலைவர் அபில் ஹடி அவாங் இன்று விளக்கினார். அம்னோ தலைவர்கள் இன்னமும் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வருவதால் அவர்களுடன் அரசியல் ஒத்துழைப்பு கொள்ள இயலாது என்று ஹடி அவாங் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் ஏற்படக்கூடிய இந்த கடுமையான காலகட்டத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை புறக்கணித்துவிட்டு இஸ்லாத்தின் மாண்புக்குரிய அம்சங்களை புறக்கணித்திருக்கும் அம்னோவுடன் இணைந்து வேலை செய்ய முடியாது என்று ஹடி அவாங் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் தயாரிக்கப்படும் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வகைகள் உங்கள் ஆரோக்கியம் காக்க அக்கறையோடு வருகிறது சர்வம் மரச்செக்கு சமையல் எண்ணெய். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.